ஒரு டிக்கெட் கொடு. யாரு கருவாயிரனா? காசு வேண்டாம், இந்தாங்க. பரவாயில்ல, மீதி காசுக்கு ஒரு டீயும் ஒரு கட்டு பீடியும் வாங்கிட்டு வரியா? சரிண்ணே, நீங்க எந்த பக்கம் உட்காந்துருப்பீங்க? ரெண்டாவது பக்கத்துல உட்காந்துருப்பேன். என்ன மந்திரவாதம்? ஈ நாட்டில் ஒன்றும் நடக்கல. என்னால் சின்னாசம் கண்டு எங்கில் எனக்கு மலையாளம் பேச வராதுங்க. எங்கே வரும் மலையாளம்? சகல பாஷையுடையும் ஜீவனாடியா. ஈ மலையாளத்திலிருந்தான சகல பாஷையும் பிரிவு. இதா நோக்கு, நீங்களோட ராஜ்யத்தில் ஈ நடனம் என்று பரையினல்லோ, அது இவடத்தை கதகளியில் இருந்து போயதா? பின்ன ஈ மிருதங்கம் உண்டல்லோ, அது செண்டையிலிருந்து போயதா? பின்ன சித்திரக்காரர் அத்த பேரும் ஈ மலையாளத்திலிருந்து போயவரா? சங்கீதம்? சரி சரி போதும், உங்க மலையாள பாஷ ரொம்ப வசதிதான். இங்க தமிழ கொஞ்சம் பேசுங்க பாப்போம். இது காக்குமா வல்லிய கஷ்டம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு மாத்திரமா தெரியும், பாடானும் தெரியும். பாடக்கூட தெரியுமா? எங்கே பாடுங்க பாப்போம். தமிழ் கேட்டுக்கோ. சரஸ்வதி நீங்களா? மலையாளமே பேசறதில்ல. கேட்டா இந்த பேசிட்டீங்களே. அட சார், கருவாயம் கிடைச்சாச்சு, கருவாயம் கிடைச்சாச்சு. எங்க இந்த இவனா? இந்த ஆளுதான் தியேட்டர்ல கருவாயை நான் பாத்திருக்காரு, டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏமே? ஆமா சார், டிக்கெட்டை வாங்கிட்டு மீதி காசுக்கு டீயும் பிடிக்கிட்ட வாங்கிட்டு வச்சிருக்காரு சார். நான் சோழவந்தா இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். கருவாயன் சினிமா தியேட்டர்ல இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நீங்க உடனே ஒரு பெட்டாலியன் போலீஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவனை தியேட்டர்லயே பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். மூர்த்தி. எஸ் சார். நீ கேபின் ரூம்லயே இருக்கிற, இந்தாப்பா நீ அவனுக்கு டீயும் பீடியும் கொண்டு போய் கொடுக்குற. அவன் டீ குடிச்சு பீடி பத்த வைக்கும் போது மூர்த்தி நான் உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். நீ உடனே தியேட்டர் மத்தியில் இருக்க லைட் ஆன் பண்ணணும். அப்ப நம்ம போலீஸ் எல்லாம் அவன் அப்படியே சுத்தி வளைச்சுக்கணும். ஆபரேட்டர், தியேட்டர் மத்தியில் இருக்கிற லைட்டினுடைய சுவிட்ச் எது? இதா சார். மூர்த்தி. எஸ் சார். உன் கவனம் பூராவும் கருவாய மேலேயே இருக்கட்டும். ஓகே சார். அவன் பீடி பத்த வச்ச உடனே லைட் சுவிட்சை போடும். ஓகே சார். இந்தாப்பா, எந்த காரணத்தை கொண்டும் படத்தை நிறுத்தக்கூடாது. சரிங்க. ஓடிக்கிட்டே இருக்கட்டும், ஏதாவது கோளாறு பண்ண உன் எலும்பை முறிச்சுடுவேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. நீ அவங்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேச. சரிங்க சார். போ.
காத்தவராயனுக்கு 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 ஒவ்வொரு ஆளா செக் பண்ணி அனுப்பு. எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான்.